வணக்கம் நண்பர்களே ஒரு ஏழு பழக்கங்கள் இருக்கு அந்த பழக்கங்களை நம்ம கிட்ட வந்து துரத்தி விட்டுருணும் ஏன்னா அந்த ஏழு எண்ணங்களும் நமக்குள்ள அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்மளை ஒரு எதிர்மறை மனுஷனாவே மாத்தி விட்டுரும் அதனாலதான் சொல்றேன் இந்த ஏழு பழக்கங்களை துரத்தி அடிக்கணும் துரத்தி அடிச்சா மட்டும்தான் நம்மளால வெற்றியை அடைய முடியும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும் அந்த ஏழு பழக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காம அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் முதலாவது மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது இது எல்லாருக்குமே சர்வ சாதாரணமாக வரும் மற்றவங்கள பத்தி தப்பா பேசணும்னா நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி தானே அதனால் நம்ம ஜாலியா வந்து மற்றவங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பேசுவோம் அவனுக்கு வந்து வெறும் படிப்பு தாங்க அவனுக்கான மூலையே கிடையாது இவன் வந்து பணம் மட்டும்தான் இவனுக்கு சம்பாதிக்க தெரியும் வேற எதுவுமே தெரியாது பணம் அவன் பெரிய ஆளா அப்படின்னு மற்றவங்களை பத்தி ஏதாவது நம்ம வந்து தப்பு சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி மற்றவங்களை பத்தி தப்பா பேசும்போது நமக்குள்ள அந்த நேரத்துல ஒரு ரிலீஃப் ஏற்பட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி பேசுறதுனால நமக்குள்ள அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை இது உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் காலப்போக்கில் நம்மள ஒரு எதிர்மறை மனுஷனா மாற்றி விட்டுரும் நம்மளோட நம்பிக்கையெல்லாம் இழந்துருவோம் நம்ம வந்து தைரியத்தையெல்லாம் இழந்துருவோம் எல்லாத்துக்குமே வந்து பதற்றமும் பயமும் நமக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் அதனால தப்பாக பேசுகிற பழக்கத்தை நிறுத்திடுங்க ரெண்டாவது பர்ஃபெக்ஷன் நான் எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்ன ஆகும் பல ஒரு ஒரு செய்ய வேண்டிய செய்வாங்க இப்படி என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து டெட் லைன் வந்துடும் நாள்ல தான் முடிச்சிடணும் ஒரு நாள்ல முடிச்சு நீங்க கொடுத்தாகணும் அப்படின்ற டெட் லைன் வந்துரும் ஆனா நம்ம தான் பர்ஃபெக்ஷனான ஆளாச்சு எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும்னு எதிர்பார்ப்போம் அதனால நம்மளால ஒரு நாள்ல முடிக்கவே முடியாது ஆகும் நமக்கு வந்து நம்மளே புடிக்காது நம்ம மேலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாயிடும் காலப்போக்குல அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை தூண்டிவிடும் அதை நமக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்டையும் உருவாக்கிடும் அதனால எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க பர்ஃபெக்ஷன் காலப்போக்குல வருங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாள் இதை முடிக்கணும்டா அந்த ஒரு நாள்ல வந்து அதை எவ்வளவு உங்களால் சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருங்க எல்லாத்துலயுமே பேசிக் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு அது போக 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 நம்ம அதை திரும்ப செய்ய 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 நம்ம மேம்படுத்திக்கலாம் அந்த அறிவை வளர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு காலப்போக்கில் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா மாறலாம் அதனால முதல்ல அதை எதிர்பார்க்காதீங்க அது வந்து கண்டிப்பா நல்லதே இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் முன்னாடி யூடியூப்ல பேச ஆரம்பிச்சேன் என்னோட முதல் வீடியோவை நீங்க கேட்டு பாருங்க அப்ப கேக்கிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் கிட்டத்தட்ட முன்னூறு வீடியோக்கள் நான் பண்ணிருக்கேன் இந்த சேனல்ல ஒவ்வொரு தடவை நம்ம பேசும்போது நம்ம வந்து அந்த நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும் எப்படி பேசணும் எப்படி மக்களுக்கு பிடிக்கும் அது வந்து அந்த நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்க வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சம்டைம்ஸில் வந்து அந்த சேஞ்ச் உங்களுக்கே தெரியும் முதல் வீடியோல பேசுறதும் ஒரு நூறாவது வீடியோல பேசுகிறதும் இப்ப பேசுறதும் அந்த மாற்றம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மள வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனவே காலப்போக்கில் தாங்க வரும் உடனடியாக வராது அது எதிர்பார்க்காதீங்க அது வந்து ரொம்ப தப்பு மூணாவது தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாவே இருக்கும் அவனுக்கு பிறப்புலயே அந்த திறமை இருக்குங்க அதனால தான் அவனால சாதிக்க முடியுது அதனால தான் அவன் நல்லா படிக்கிறான் அதனாலதான் வந்து அவன் பெரிய தொழிலதிபரா இருக்கான் அதனாலதான் அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான் ஆனா எனக்கு அந்த திறமை கிடையாதுங்க எனக்கு பிறப்புலயே கிடையாது இதெல்லாம் பிறப்பு உரிமைதான் அவனுக்கு வந்து இருந்துச்சு அவன் பணக்காரனா இருக்கான் இல்ல பெரிய ஆளா இருக்கான் எனக்கு அந்த திறமை கிடையாது நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேங்க நாம என்னைக்குமே ஏழையாக இருக்கிறது தான் நம்ம தலையெழுத்து அதனால இப்படியே இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நடுத்தர குடும்பத்துல தான் நம்ம என்னைக்கும் இருந்துருக்கோம் நம்ம என்னைக்கு பணக்காரனாக போறோம் இது தாங்க நம்ம வாழ்க்கை கடவுள் நம்ம கொடுத்த இதுதான் இப்படி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எந்த நிலமையில் இருக்காங்களோ அப்படியே தொடர்ந்து இருந்துடுறது இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற பழக்கம் நமக்குள்ள இன்னும் அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நம்ம வந்து பல பேரை நம்ம விரோதிகளை பார்க்க ஆரம்பிப்போம் ஒருத்தர் நல்லா படிக்கிறான் வைங்களேன் இன்னொருத்தர் என்ன நினைப்பான் படிக்கிறத அவனுக்கு இயற்கையிலே வருது அந்த திறமை அவனுக்கு வந்து பிறப்புலே இருக்கு நமக்கு வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மேல பொறாமப்பட ஆரம்பிச்சிருவான் அவன் மேல ஒரு விரோதத்தை வளர்த்துப்பான் அவனை பிடிக்காம போயிடும் எனவே இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கும் இன்னும் நிறைய எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை நமக்குள்ளேயே சொல்லி பல பேரை நம்ம விரோதிகளை ஆக்கிடுவோம் ஏன்னா வந்து தாழ்வு மனப்பான்மை உள்ள இருக்கிறதுனால அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கவே முடியாது அப்படின்னு முடிவு செஞ்சிட்ட காரணத்தினால அதை வந்து அவங்க மேல ஒரு பொறாமை ஏற்படும் வெறுப்பு ஏற்படும் காலப்போக்குல அவங்க விரோதிகளா மாறிடுவாங்க எனவே இது வந்து விரோதிகளையும் உருவாக்கும் நமக்குள்ள இன்னும் நிறைய எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் காலப்போக்குல நம்ம வந்து ஒரு எதிர்மறை மனுஷனா மாறிடுவோம் எனவே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே வெளில அனுப்பிடுங்க நாலாவது சில பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும் கண்டிப்பா எனக்கு தாங்க நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க அதாவது கண்டிப்பா நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் ஒரு சில பேர் பொண்ணு பார்க்க போவாங்க முன்னாடியே சொல்லுவாங்க நான் வந்து அழகாவே இல்லைங்க கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு திறமையே இல்லை கண்டிப்பா எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நான் ஏழையா பிறந்துட்டேன் ஏழையா வளர்ந்துட்டேன் அதனால நான் வந்து கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்துடுவேன் என்னால பணக்காரனே ஆக முடியாது அப்படின்னு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்றது திட்டவட்டமா சொல்லுவாங்க இதுவும் ஒரு கெட்ட பழக்கங்க இது வந்து அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை சிதைக்கும் நம்மள வந்து வளரவே விடாது எனவே இந்த பழக்கத்தையும் துரத்தி அடிச்சிடுங்க அஞ்சாவது கவலைப்படுறது சில பேரு எல்லாத்துக்குமே கவலைப்படுவாங்க மழை பெஞ்சாலும் கவலைப்படுவாங்க வெயில் இருந்தாலும் கவலைப்படுவாங்க ஏன்னா இது இவ்வளவு மழை பெய்யுதே அப்படின்னு கவலைப்படுவாங்க வெயில் அடிச்சா இன்னும் வேர்த்து ஊத்துது ஏன்டா இவ்வளவு வெயில் அடிக்குதோ அப்படின்னு அதுக்கும் கவலைப்படுவாங்க நினைச்சது நடந்தாலும் கவலைப்படுவாங்க நடக்கலனாலும் கவலைப்படுவாங்க நினைச்சது நடந்துச்சுன்னு வைங்கள நினைச்சது நடந்துருச்சு பரவாயில்ல ஆனா இப்ப அடுத்தது செய்யணுமே அப்படின்னு அதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுடுவாங்க எனவே நினைச்சது நடந்தாலும் கவலைப்படுவாங்க நடக்கலனாலும் கவலைப்படுவாங்க ஆனா கவலைப்படுறது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா துரத்தி அடிங்க அதாவது இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்கும் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் நடக்கலன்னு வருத்தம் இருக்கும் நான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நடக்கவே இல்லை இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா இது ஒரு காலத்துல நடக்கும் அப்படின்னு நான் திட்டவட்டமா நம்புறேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகை ஆனா நான் இவ்வளவோ நினைச்சேங்க நடக்கும்னு ஆனால் நடக்கவே இல்லைங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க எது நினைச்சாலும் நடக்காது எனக்கு வந்து ராசியே கிடையாதுங்க நான் இப்படிதாங்க நான் இப்படியே தாங்க போகணும் இப்படின்றது புலம்பல் கேட்டகரி எனவே நீங்க வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில கண்டிப்பா இருக்காதிங்க கவலைப்படுதல் ஒரு கெட்ட பழக்கம் அதை கண்டிப்பா துரத்தி அடிச்சிருங்க ஆறாவது குறை சொல்றது சில பேர் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க இப்ப வந்து பொண்டாட்டி சமைக்கலனாலும் சமைச்சாலும் அது சரியில்லை இது சரியில்லை இன்னும் சில வீட்டுல மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா கணவர் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வரல அப்படின்னு குறை சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்தா அவர் நூறு பொருள் சரியா வாங்கிட்டு வந்திருப்பாரு ஏதோ ஒரு பொருள் வந்து தப்பா வாங்கிட்டு வந்திருப்பாரு அதனால வந்து அவரை குறை சொல்லிட்டு இருப்பாங்க எனவே எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது அந்த பழக்கமும் ஒரு கெட்ட பழக்கம் நமக்குள்ள அதிக அளவு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் காலப்போக்கில் நம்மளோட எதிர்மறை மனுஷனாவே மாத்தி விட்டுருங்க ஏழாவது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறது நாம் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்மளால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது சில சமயங்கள்ல மனைவி சொல்றத கேட்டுதான் ஆகணும் கணவர் சொல்றத கேட்டுதான் ஆகணும் மேனேஜர் சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும் இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாதுங்க நம்மளால எதை எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ அதை மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு எது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதை மட்டும் தான் நம்ம சரி செய்ய முடியும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை பத்தி நம்ம வந்து கவலைப்பட முடியாது அது ஏன் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு வந்து வருத்தப்பட முடியாது அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அது அப்படிதான் அப்படின்னு விட்டு போயிருந்தது தான் சரியான ஒரு முடிவா இருக்கும் எனவே எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும் எல்லாருமே நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்ற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பழக்கத்தை துரத்தி அடிச்சிருங்க ஏன்னா அந்த பழக்கம் இருக்குல்ல ரொம்ப கெட்ட பழக்கம் பல விரோதிகளை உண்டாக்கும் ஏன்னா நிறைய பேரை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுங்க இப்ப மேனேஜர் வந்து அவர் சொல்றதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அவரை நம்மள நம்ம பேச்சு அவர் கேட்க மாட்டறாரு இல்ல வந்து நம்மளால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த மேனேஜரை நம்ம விரோதியா மாத்திடுறோம் பல பேருக்கு அவங்க மேனேஜர் தாங்க விரோதி எதிரியா தான் பாப்பாங்க ஏன்னா மேனேஜரை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அது இப்ப என்ன பண்ணணும் மேனேஜர் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை சிலது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல இருக்கு அந்த லிஸ்ட்ல மேனேஜர் இல்லை அப்படின்றத முழுமையா ஒத்துக்கிட்டோம்னா முழுமையா ஏத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையே ஏற்படாது எனவே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை துரத்தி அடிச்சிருங்க சரியா சோ இந்த ஏழு பழக்கங்கள் இருக்குல்ல இந்த ஏழு கெட்ட பழக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளில அனுப்புங்க ஏன்னா இந்த ஏழு கெட்ட பழக்கங்களும் நமக்குள்ள அதிக எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்து நல்லதே கிடையாதுங்க அது நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மள வந்து வாழவே விடாது நம்மள மகிழ்ச்சியா இருக்கவே விடாது நம்மள வந்து ஒரு சாதனை செய்யவே விடாது அதனால நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு தேவை இல்லைங்க நமக்குள்ள நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும் எனவே இந்த ஏழு பழக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை துரத்தி அடிங்க அது மூலமா எதிர்மறை எண்ணங்களை வந்து உங்களுக்குள்ள நிறைய சேர்த்துக்காதீங்க நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாங்க ஏற்கனவே உள்ள புதஞ்சிக்கிட்டு இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதை வெளில துரத்தி அடிக்கும் இப்படி பண்ணும்போது காலப்போக்கில் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க குறிக்கோளை உங்களால அடைய முடியும் நீங்க வந்து ஒரு நம்பிக்கை உள்ள மனுஷனா இருப்பீங்க உங்களால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் தைரியமும் உங்களுக்குள்ள ஏற்படும் உங்க வாழ்க்கை ஒரு புது விதமா மகிழ்ச்சிகரமா இருக்கும் இவ்வளவு நேரம் இதை பொறுமையா கேட்ட உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க